ஹாய் எவ்ரிவன், நான் ஈஸ்வரமூர்த்தி. நான் வந்து கோயம்புத்தூர். நான் வந்து 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறம் 2019 வந்து எம்இ ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல, அதை ட்ராப் பண்ணிட்டேன். பண்ணிகிட்டு இருக்கும் போதே எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நான் அப்படியே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு 2 or 3 இயர்ஸ் வீட்டில் டைம் கொடுத்தாங்க. நான் 3 இயர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. எங்கள் வீட்லேயும் லைட்டாக ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருந்ததுனால நான் வந்து சரி அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, எல்லோரும் ஐடி ஃபீல்டு போகலாம், நல்லாயிருக்கும், இப்போ இல்லாட்டாலும் கண்டிப்பாக பூம் ஆகும் அப்படின்னாங்க. நானும் சரி ஐடிக்கு போகிறேன்னு முடிவாயிடுச்சு. நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன், என்ன லாங்குவேஜ் படிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துட்டு கேட்கும்போது, நான் மோஸ்ட் ஆஃப் த ரெக்கமெண்ட் பண்ணது நீங்கள் ஜாவா படிங்க, ஜாவா வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும், புரிஞ்சுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதை படிச்சிங்கன்னா மற்ற லாங்குவேஜ் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஜாவா படிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு சென்னையில் தான் நான் இருந்தேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன் சென்னை அப்படிங்கிறதுனால அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் விசாரித்தேன் எந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 4 இன்ஸ்டியூட் ஏறி போய் தேடி பார்த்தேன். விசாரிச்சு பார்த்ததில் அப்புறம் எங்கள் பயிலகம் வேலை செய்யற இருக்கிற இன்ஸ்டியூட் நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நான் அதுக்கு முன்னாடி எந்த வீடியோஸோ இல்லை வேறு எதுவுமே பார்த்தது இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். கோர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ்னாங்க, எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ் 2 வீக்ஸ் போச்சு. எங்களுக்கு விஜயானந்த் சார் வந்தார், அவர் ரொம்ப நல்லா கைட் பண்ணார், என்ன டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுத்தாரு. நான் எப்போவுமே எங்கள் ஃப்ரெண்ட் நாங்கள் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷமாச்சும் உட்காந்து இன்னைக்கு என்ன படித்தோம், இல்லை மற்ற நெட்டில் பார்த்துட்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டெய்லியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் சார்லாம் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் லீட் கோட் ப்ராப்ளம்ஸு இந்த அந்த மாதிரி ஆன்லைனில் ப்ரோக்ராம் சால்வ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவே எங்களுக்குள்ளேயே நாங்கள் போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. நான் இன்றைக்கி எத்தனை ப்ரோக்ராம் முடிச்சேன், எத்தனை ப்ரோக்ராம் முடிச்சேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தேர்ட் மந்த்லேருந்தே நாங்கள் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இனிஷியலாக உள்ளே வரும்போது எங்களுக்கு ப்ரோக்ராம் பற்றி எந்த நாலேஜுமே இல்லை. இங்கே 3 மந்த்ஸ் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி போச்சு. நாங்கள் அப்போருந்தே வந்து இன்டர்வியூஸ் வெளியே தேட ஆரம்பித்தோம். இன்ஸ்டியூட்லேயும் சொன்னாங்க நாங்களும் வெளியே நவக்கரி இண்டீட் அந்த மாதிரியும் இன்டர்வியூ தேட ஆரம்பித்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூட்டில் சொன்ன இன்டர்வியூஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து வீக்லி குறைஞ்சபட்சம் ஒன்று அதிகபட்சம் ஒரு 2 to 3 வரைக்கும் கண்டிப்பாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிடுவோம். எங்கள் பேட்ச் வந்து அப்படியே போவோம், போயிட்டு கண்டிப்பாக எங்கள் பேட்ச்லேருந்து 1-2 பேராச்சும் செகண்ட் ரவுண்டு 3rd ரவுண்டை தாண்டி 5th ரவுண்ட் வரைக்கும்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் யார் யார் எந்தெந்த ரவுண்டில் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம், எந்த கொஸ்டினை யார் எப்படி அட்டன் பண்ணால் அப்படிங்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் யார் எந்த இடத்துல தப்பு விட்டால் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். அந்த மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4 இன்டர்வியூஸ் போகிறப்பயே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக ஆக ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு கொஸ்டின்ஸும் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக இன்டர்வியூஸ் போய் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் நாங்கள் வந்து டெய்லி இன்டர்வியூஸ் மட்டுமே தான் போய்கிட்டு இருந்தோம். அதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு சில கேள்வியெல்லாம் நாங்கள் இங்கே படிச்சிருப்போம், அந்த கான்செப்டோட பேசிக் இவங்க சொல்லியிருப்பாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் கொஸ்டின்ற அந்த கான்செப்ட் கேட்பாங்க, நாங்கள் வந்து இங்கே தெரிஞ்சதை நாங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணதை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்பு ஃபர்தராக உள்ள டெப்த்தாக கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ எங்களுக்கு நாங்கள் படித்தது வச்சு சொல்லுவோம், ஆனால் அவங்க வந்து ஒரு இடையெல்லாம் ஒரு இன்டர்வியூவில் வந்து சரி நீங்கள் வந்து 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. நானும் அந்த 1 வீக்கில் போயிட்டு மறுபடியும் ப்ரிப்பேர் ஆகிட்டு அவங்க சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த ஃபஸ்ட் டைம் அவங்க இதில் ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னால் எவ்வளோ ரெஃபர் பண்ண முடியுமோ நான் ஸ்ட்ராங்காக போனேன். ஆனால் செகண்ட் டைம் போனப்போ அவங்க கம்ப்ளீட்லி நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட வந்தாங்க. என்னால் அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. நிறைய கான்செப்ட்ஸை வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் இங்கே படித்தோம் நான் ஒழுங்காக கவனிக்காத கான்செப்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து சாருக்கு நடுவில் ஃபோன் பண்ணி கேட்பேன், இந்த இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவருமே நிறைய இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இல்லாட்டி ஏதாச்சும் அவரை ரெஃபர் பண்ண வெப்சைட் லிங்க்கை கொடுத்து இதை படித்து பாருங்க புரியும் அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அப்புறம் கிண்டியில் ஒரு கம்பெனிக்கு போனோம். அந்த கம்பெனியில் ஃபஸ்ட் ரவுண்டு ரிட்டன் டெஸ்ட் மாதிரி வச்சாங்க, அதை வச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் போனோம் அந்த கம்பெனிக்கு போயிட்டு. அங்கே என்ன சொன்னோம்னா, நீங்கள் 1.5 மந்த்ஸ் நீங்கள் வந்து எங்கள் ஒர்க் பண்ணுங்கள், உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்போம், அது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நான் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. ஒரு 1.5 மந்த்ஸ் எங்கள் பேட்ச்சில் மொத்தம் 6 பேர் படித்தோம், அதில் ஒரு 3 பேர் வந்து போனோம்.
போயிட்டு நாங்கள் மூணு பேருமே கொஞ்சம் டஃப் காம்படிட் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். அவங்க அந்த கம்பெனியில் இருந்தால் வீக்லி வீக்லி யார் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் அவங்க வெளியே செட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் நாங்கள் மூணு பேருமே அவங்க சொல்கிற டாஸ்க்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு யாரை வெளியே அனுப்புறதுனே தெரில. அப்புறம் கடைசியில் வரும்போது டெக்னிக்கல் வைஸ் எங்கள் கம்யூனிகேஷன் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடைசியில் எங்கள் மூணு பேர்த்துலேருந்து ரெண்டு பேர்த்த மட்டும் ஆன்போர்ட் பண்ணிட்டாங்க.